ரெட்டை ரோஜாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இனி நமக்கு இது தேவையில்லை. ஐயோ, இவனா? ஏய், என்ன தூக்கி போட்ட? ஒண்ணு இல்லையா? ஏய், நீ தூக்கி போட்டத நான் பார்த்தனடா. என்னடா தூக்கி போட்ட? ஏய், நீ தூக்கி போட்ட பாட்டில் தானே பாண்டின் அவன் மட்டும்தான் சாவான். டேய், என்னடா சொல்ற? பாண்டி சாப்பிடுற சாப்பாட்டுல வெஸ்த கலந்துருக்கியா? டேய், அவன் ஜெயில செத்தா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? நான் இப்பயே போய் ஜெயிலர்கிட்ட சொல்லி பாண்டிய காப்பாத்துறேன். சார், நீங்க போய் ஜெயிலர்கிட்ட சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன சார் பாக்குறீங்க? இந்த வெசத்தை ஜெயிலுக்குள்ள வர வச்சு கொடுத்ததே உங்க ஜெயிலர் தான். ஜெயிலரா? இன்னொரு விஷயம், இந்த ஜெயிலுக்குள்ள முக்காவாசி ஆளுங்க என் ஆளுங்க தான். நான் எல்லாருக்குமே பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் தரேன். அத வாங்கிட்டு இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு போயிருங்க. டேய், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே. சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. பாத்துப்பல்ல சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. போலீஸ் பாண்டிய காப்பாத்துவான்னு பார்த்தா போலீஸும் ரவுடி கூட காசுக்காக கூட்டு சேர்ந்துட்டானே. பாண்டி சாப்பாட்டுல விஷம் இருக்கிற விஷயத்த பாண்டி கிட்ட சொல்லி ஆகணும். சொல்லுல, என்ன எதுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்த? சொல்லு, ஏன் கொல்ல பார்த்த? சொல்லு, சொல்லுல, யார் என்ன கொல்ல அமிச்சா சொல்லு? சொல்ல மாட்டல, இப்ப சொல்றியவோ? நிக்க கூடிடுவோ. சொல்லு, சொல்ற, சொல்ல, சொல்றேன் பாடி, சொல்லிடுறேன். சொல்லு, உண்மையை சொல்லிடுறேன் பாடி. அந்த அந்த அண்ணாச்சி தான் உன்ன கொல்ல சொல்லி அனுப்பினாரு. அண்ணாச்சியா? ஏய் ஏய், அந்த அண்ணாச்சிட்ட போய் சொல்ல, புலிய ஓனா இலை என்னைக்கு வேட்டையாட முடியாதுன்னு. நான் ஜெயில இருந்து வெளிய போன உடனே நான் பண்ண போற முத வேலை சாவடிக்கிறது. ரெட்டை ரோஜாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.